موجبات الغسل، متى يجب الغسل عن المسلم؟ குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்கள் எப்போது ஒரு முஸ்லிமுக்கு குளிப்பு கடமையாகும்? الاول الجنابه سواء كان باحتلام سواء كان من مستيقظ او نائم او من جماع. غسل منه المني سواء كان مستيقظ او نائم او اذا جامع. அதாவது ஜனாபா, ஜனாபத்தை பொறுத்தவரையில் அவர் தூக்கத்திலோ அல்லது தூக்கமில்லாத விழிப்பிலேயோ அவருக்கு மணி வெளிப்படுகிறது, இந்திரியம் வெளிப்படுகிறது, அல்லது அவர் மனைவியோடு உறவு கொள்கிறார், மனைவியோடு உறவு இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் அங்கே அவருக்கு ஜனாபத் ஏற்படுகிறது, இதனால் அவருக்கு குளிப்பு கடமையாகிறது. இரண்டாவது பொறுத்தவரையில் ஒரு காஃபிர் இஸ்லாத்துக்கு வருகிறார், அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் குளித்துக் கொள்ள வேண்டும். وموت غير الشهيد غير الشهيد الشهيد لا لا يغسل لكن غير الشهيد اذا مات لابد ان يغسل அதே போன்று ஷஹீத் அல்லாத ஒருவர், அதாவது சாதாரண ஒருவர் மரணித்தால் அவர் குளிப்பாட்டப்பட வேண்டும். ஷஹீதை பொறுத்தவரையில் அவர் குளிப்பாட்டப்பட மாட்டார். எனவே ஒரு மரணித்த ஒருவர் குளிப்பாட்டப்படுவதும் கட்டாயமாக இருக்கிறது, அந்த நேரத்திலும் குளிப்பு கடமையாகிறது. نعم والمرأة اذا طهرت من الحيض والنفاس وجب عليها ان تغتسل والله اعلم. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மாதவிடாயிலிருந்தோ அல்லது பிள்ளை பெற்றதற்கு பிறகு ஏற்படுகின்ற நிபாசிலிருந்தோ அவள் தூய்மையானாலும் அதற்கு பிறகு அவளுக்கு குளிப்பு கடமையாகின்று விடுகிறது.